கோபி அருகே வாடகை கார் உரிமையாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மனைவியே கொலை செய்து விட்டு நாடகமாடியது ஏன்? ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள கோட்டுப்புள்ளாம்பாளையத்தைச் சேர்ந்தவர் 31 வயதான குமார் என்ற குழந்தை வேலு. குமார் வாடகை கார் மற்றும் சரக்கு ஆட்டோக்களை வைத்து நிர்வகித்து வந்தார். இவருக்கு 25 வயதில் இந்துமதி என்ற மனைவியும் 6 வயதில் விகாஸ் என்ற மகனும் உள்ளனர். வெள்ளிக்கிழமை நண்பகல் குமார் வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்டு குப்பையில் பிணமாக கிடப்பதாக நம்பியூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குப்பையில் கிடந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கொலை செய்யப்பட்டது குமார் என தெரியவந்தது. குமாரின் கொலைக்கான காரணம் குறித்து அவரது மனைவி இந்துமதியிடம் நம்பியூர் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் குமாரின் செல்போனிற்கு ஒரு அழைப்பு வந்ததாகவும் அதைத் தொடர்ந்து செல்போனை வீட்டிலேயே வைத்துவிட்டு வெளியில் சென்றதாகவும் கூறியுள்ளார். வீட்டை விட்டு வெளியே சென்றபோது சிறிது தொலைவில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் குமாரை அழைத்துச் சென்றதாகவும் அதன் பிறகு கணவர் வீடு திரும்பவில்லை என இந்துமதி கூறினார். நம்பியூர் காவல் ஆய்வாளர் மகாலிங்கம் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு கொலையாளியை போலீசார் தேடி வந்தனர். தனிப்படை போலீசார் குமாரின் செல்போனுக்கு வந்த அழைப்புகளை ஆய்வு செய்தனர். இந்துமதி கூறிய நேரத்தில் அவருடைய செல்போனுக்கு எந்த அழைப்பும் வரவில்லை. இதனால் போலீசார் சந்தேகமடைந்தனர். இதனால் விசாரணையை இந்துமதி பக்கம் போலீசார் திருப்பினர். விசாரணையில் கடைசியாக வந்த அழைப்பை பேசி முடித்த பின் அதில் இருந்த அழைப்பு எண்களை குமாரை அழைத்துவிட்டு சென்றதாக இந்துமதி கூறினார். ஆனால் அப்படி ஒரு அழைப்பே குமார் செல்போனுக்கு வரவில்லை என்பதை சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் தனிப்படை போலீசார் ஏற்கனவே உறுதி செய்திருந்தனர். இதனால் இந்துமதியிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. இந்துமதியும் குமாரும் 7 ஆண்டுகளுக்கு முன் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு இந்துமதி கோபியில் உள்ள பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வந்துள்ளார். கோபி அருகே உள்ள வடுகபாளையத்தைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநரான 28 வயதான ஸ்ரீதர் அவ்வப்போது வாகனத்திற்கு டீசல் போட இந்துமதி வேலை செய்த பெட்ரோல் பங்கிற்கு வந்து சென்றுள்ளார். அப்போது ஸ்ரீதருக்கும் இந்துமதிக்கும் இடையே அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. இந்த அறிமுகம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறிவிட்டது. கடந்த 4 ஆண்டுகளாக இந்துமதியும் ஸ்ரீதரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர். இந்துமதியின் கள்ளக்காதல் விவகாரம் குமாருக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் இந்துமதியை குமார் கண்டித்ததால் இருவருக்கும் இடையில் சில மாதங்களாக தகராறு இருந்து வந்துள்ளது. இதுகுறித்து இந்துமதி தனது கள்ளக்காதலன் ஸ்ரீதரிடம் கூறியுள்ளார். குமார் உயிரோடு இருந்தால் தங்கள் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருப்பார் என்பதால் குமாரை கொலை செய்ய இருவரும் திட்டமிட்டுள்ளனர். வியாழக்கிழமை குமார் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது கள்ளக்காதலன் ஸ்ரீதரை இந்துமதி வீட்டிற்கு வரவழைத்துள்ளார். பின்னர் இந்துமதி வீட்டின் வெளியே நின்று யாராவது வருகிறார்களா என பார்த்து கொள்ள வீட்டிற்குள் இருந்த கூர்மையான விறகு கட்டையால் குமாரை சரமாரியாக தாக்கியுள்ளார் ஸ்ரீதர். இதில் சம்பவ இடத்திலேயே குமார் பலியானார். குமார் இறந்து போனதும் அவரது உடலை சாக்கு பையில் மூட்டை கட்டிய இருவரும் மூட்டையை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்று பள்ளத்தில் வீசியது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து இந்துமதியை கைது செய்த போலீசார் தப்பிச் சென்ற அவரது கள்ளக்காதலர் ஸ்ரீதரை கெட்டி செவியூர் சோதனைச் சாவடியில் வைத்து கைது செய்தனர்.